कामानुभयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजैर्भक्तव्यामोहतस्तदितराणितराय भेदे अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहि सिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव देस्तनया विभूति सर्व मिदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते रुकुलाभिरामम् श्रीमत् तदंग्रीगुणम् प्रणमा विमूर्ध्ना भूतम् सरश्च मगधाह्वय भट्टनाथ श्री भक्तिधारु कुलशेखर योगि वाहान् भक्ताङ्घ्रिरेण वरकालीतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्री षडगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवैदिनाडेन्दुम् तेन्कुरुहूरेन्द्रुम् वर्विणियवन् पुरुणरेन्दु वरवरैगणन्दादि செய்தான் அடியனையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணு வினத்தாரை எல்லாது ரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமார் சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் தோழி முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் என்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்கநறியும் தடையாகி தொக்கேலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவேறுவோன் யாழி நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சை திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குரு கேதகிருத்த ஜடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேத கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சீர சூரியுக்த தாரக்ரமாத் யாக்குர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம்மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் பிரபத்யே. பெருமாளிடம் செய்யக்கூடிய ஏகாந்த பக்தி என்பதற்கும் நாயிகா பாவம் என்பதற்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. பெருமாளிடம் இருக்கக்கூடிய பக்தியானது ஏகாந்த பக்தியா இருந்தா விசேஷம் என்பதாக பல இடங்கள்ல இதிகாச புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஏகாந்த பக்திக்கு நல்ல உதாரணம் எதுன்னு கேட்டனா நாயிகா பாவம் தான். ஒரு நாயிகையானவள் நாயகனிடம் எப்படி இருக்கிறாளோ அப்படி. நாயிகைக்கு நாயகனிடம் பக்தி இருக்குமா அப்படின்னு கேட்டா பக்தினா என்னன்னு பார்க்கணும். பக்தினா பிரீத்தி தான் முக்கியம். பிரீத்தியும் மரியாதையும் கலந்ததுதானே பக்தி. நிறைய பிரீத்தியோடு கூட ரொம்ப ரொம்ப ஸ்நேகத்தோடு கூட அதே சமயம் மரியாதையோடு இருக்கிறது தான் பக்தி. அந்த ரீதியில பார்த்தான்னா நாயிகைக்கு நாயகனிடம் அந்த பக்தி அப்படிங்கிறது இருக்கும், ரொம்ப பிரீத்தி நிறையா இருக்கும். அந்த மாதிரிதான் பெருமாள் கிட்டே நமக்கு பக்திங்கிறது தேவை அப்படின்னு சொல்றான். அதுல ஏகாந்த பக்திக்கு இது நல்ல உதாரணம் ஏன்னு கேட்டானா ஒரு நாயிகையானவள் தன் நாயகன் தவிர வேற யாரையும் மனசால நினைச்சு பார்க்க மாட்டார், அதான் ஏகாந்த பக்தி. அதே போல பகவானை தவிர வேற யாரையுமே தெய்வமாகவே நினைக்க மாட்டார். மட்டுமோ தெய்வம் உண்டோ அப்படிங்கிற மாதிரியாக வேற தெய்வம் உண்டா, மட்டும்னா தெய்வமா அது என்பதாக நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஏகாந்த பக்தர்கள். அதற்கப்புறம் இன்னும் பல ஒற்றுமைகள்லாம், நாயிகையானவள் எப்படி நாயகனோடு சேர்ந்தே குடித்தனம் நடத்துவாளோ குடும்பம் நடத்துவாளோ அந்த மாதிரி பகவானோடு சேர்ந்தே குடும்பம் நடத்துறா, பகவானுக்கு சேஷமாகவே தன்னுடைய போகத்தை எல்லாம் நினைக்கிறா, இவன் சாட்டாலும் பகவான் சாட்டது போக பகவானுக்கு அம்சை செய்வித்து திருவாராதனம் பண்ணி அம்சை செய்வித்து அந்த பகவத் பிரசாதம் தான் சாப்பிடுவான், வேற சாப்பிட மாட்டான். இவனுடைய எந்த போகமுமே பகவான் தரக்கூடியதா தான் இருக்கும். எல்லாம் பகவத் சேஷத்துவத்துல அப்படி ஊறி நிற்பான். அதுவும் அந்த நாயிகா பாவத்துக்கு ஒட்டி போகும். ஏன்னா நல்ல நாயகியாக இருக்கக்கூடியவள் புங்கே ஸ்வபோகம் அகிலம் பதிபோக சேஷம் அப்படின்னு கணவன் என்ன சாப்பிட்றானோ அதைதான் சாப்பிடுவாள். அவரும் தனக்கு என்ன எதுவும் செய்து கொள்ள மாட்டார். தனக்கு நல்ல சுகங்கள் சௌக்கியங்கள் இன்னும்
சில வசதிகள் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டா. ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்க வேண்டியதுதான் இருக்கும், அப்படிதான் அவள் வைப்பார். வசதியோ ஆனந்தமும் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிறது தான். அந்த ரீதியில இந்த நாயிகா பாவத்துக்கும் அதுக்கும் ஒத்து போகும். ஆனால் ஒரு விதத்துல ஒத்து போகாது. எதுன்னு கேட்டா, நாயிகையானவள் தன்னுடைய நாயகனை வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாள். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி, ஒருத்திக்கு ஒருவன் அப்படிங்கிறது, இந்த ரெண்டும் பொருந்தி இருக்கணும். இவளுக்கு அவன் ஒருவன் தான், அவளுக்கும் இவள் ஒருத்தி தான். வேறொரு பெண் குறுக்கே வருவதையோ, வேறொரு பெண்ணை இங்கே நினைத்து பார்க்கவே கூட முடியாத நிலையிலே அவள் இருப்பாள். அதுதான் உண்மையான ஒரு நாயிகா பாவம் அப்படின்னு இருக்கும். ஆனால் பகவான் கிட்ட ஏகாந்த பக்திகள் இருப்பாள்யோ, அவ அப்படி இருந்தா அது ஆபத்து. ஏன்னா பகவத் கைங்கரியங்கிறது எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். இங்க நான் மாத்திரம் நாயிகா இல்லை, இங்கே கைங்கரியவர்கள் எல்லாருமே நாயிகைகள். எல்லாரும் சேர்ந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுல என்னால பண்ண முடியாட்டா கூட அவர்களாலே பண்ணணும். அவர்கள் பண்ணிட்டாலே அப்படின்னு எனக்கு போட்டி பொறாமை அதெல்லாம் எதுவும் வராது. நான் அந்த நாயிகா பாவத்துல, மனுஷத்துல நாயிகா பாவத்துல அதெல்லாம் வரும். வேற ஒரு ஸ்திரீ உள்ளே வந்தால் போட்டி பொறாமை எல்லாம் வரும். ஆனா இங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டார்னா, இங்க நமக்கு உத்தேசியம் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுக்கு பிரீத்தி அப்படிங்கறதுதான் உத்தேசியம். அவனுக்கு கைங்கரியம் நடக்கணும். அது நான் தான் நடத்துறங்கிறது கிடையாது, ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு நடக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதான் உத்தேசியம். அப்ப இன்னொருத்தர் கைங்கரியம் பண்ணி அவன் சந்தோஷமா இருந்தான் வச்சுக்கோங்க, அப்ப நம்மளுடைய உத்தேசம் நடந்து போச்சு. நம்ம என்ன உத்தேசியமோ அதை நடந்துட்டோம் வச்சுக்கோங்களேன். நம்ம பண்ணாட்டா என்ன, நான் பண்ணிதான் அவன் இருக்கணும் அப்படின்னு உத்தேசியம் இருந்தா அது தப்பு. நான் பண்ணிதான் எம்பெருமான் உகக்க வேணும் அப்படின்னு இருந்தா அது தப்பு. இல்ல, எம்பெருமானுடைய உகப்பு தான் பிரதானம், அதுக்கு சேஷமாகத்தான் என்னுடைய ஒரு கைங்கரியம், என்னுடைய ஒரு உகப்பு அப்படின்னு இருக்கணும். இது பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க இத. அதனால்தான் மற்ற பேரெல்லாம் கைங்கரியம் பண்ணினால் கூட அதுல போட்டி பொறாமை அந்த மாதிரி எதுவுமே வராது. இது வந்து இந்த நாயிகா பாவத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடியது. ஏன்னா எந்த நாயிக்குமே அப்படி எதிர்பார்க்க மாட்டார்கள். எம் பெண்மை அப்படின்னு ஆழ்வார் இங்க சொல்றாரு அந்த விஷயத்தை. அதுக்காகதான் சொல்றேன் இத்தனையும், எம் பெண்மை ஆற்றோம் அப்படின்னு ஒண்ணு சொல்ற. ஏன்னா பெண்மைன்னா அது இப்படிதான் இருக்கும், தன் நாயகனை வேற யாருக்கும் விட்டு கொடுக்காது. ஆனால் ஆயர் குலத்துல இருக்கிற பெண்கள் இருக்கு ஐயோ, அவள்லாம் அந்த மாதிரி இல்லை. கிருஷ்ணன் எனக்கு ஒருத்திக்குதான் அப்படின்னு யாரும் சொல்லலாம். ஆயர் குலத்தில் இருக்க பெண்கள் எல்லாருமே கண்ணனை ஆசைப்பட்டாரு. என் ஒருத்திக்கு மட்டும்தான் கண்ணன், மற்றவளுக்கு கிடையாது அப்படின்னு அவர்களுக்குள்ளே சண்டை தானே வரணும். ஆனா வரல, இவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள், ஒன்று கூடி இருந்தார்கள், ஒன்று கூடி கண்ணனிடம் பக்தி வைத்தார்கள், கண்ணனிடம் பிரேம வைத்தார்கள். அது எப்படி முடியும்? எல்லாம் அங்க இருக்கக்கூடிய 100,000 பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கண்ணனை காதல் செய்ய முடியுமா? அவர்களுக்குள்ளே போட்டி பொறாமை இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல், மனஸ்தாபம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கும். என்ன காரணம் கேட்டானா, அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய பிரேமங்கிறது பிரேம பக்தி. அது வெறும் பிரேமம் இல்லை, மனுஷ பிரேமம் இருந்தா அது வராது, அது பிரேம பக்தி. அது ஆத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய பிரேமம், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய பிரேமம். அதனால பக்தி பாவத்துல எப்படி ஆனால் எம்பெருமானுடைய கைங்கரியங்கிறது எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அந்த மாதிரி இது பிரேம பக்தி ஆனபடினாலே எல்லாரும் சேர்ந்து கண்ணனுக்கு நாம் நாயிகைகளாக இருப்போம் அப்படின்னு வரும். அதனால இங்க அந்த பிரச்சனையானது வராது. சாதாரணமா மனுஷர்களுக்கு வருமா இருக்கும், ஆனால் ஆயர் குலத்துல இருக்கக்கூடிய பெண்களுடைய பக்தி அப்படிங்கிறது அது பிரேம பக்தி. அவர் பிரேமங்கிறது பிரேம பக்தியாக இருக்கிறபடினாலே அவளுக்கு பரம உத்தேசம் என்ன கேட்டா, கண்ணன் திருப்தியா இருக்கணும், கண்ணன் சௌக்கியமா இருக்கணும், அவனுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. அதுதான் முக்கியம். அவன் யாரோட இருந்தா சௌக்கியமா இருக்கணும் அவன் நினைக்கிறானோ அவளோட அவன் இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறான். அதனால எங்களுக்கு ஒன்றும் மன வருத்தம் இல்லை, கஷ்டம் இல்லை. அப்ப அவர்கள் இந்த 8வது பாசுரத்திலே சொல்லுகிறார்கள், வசிசை உன் தாமரை கண்ணும் வாயும் கைகளும் பீதக உடையும் காட்டி ஒசிசை நுண் இடையில ஆட்சி அர்ணி உகக்கும் நல்லவரோடும் உரிதனாயே. நீ உகக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீ அவர்களோடு இருந்தாலும் எங்களுக்கு அதனாலே எந்த விதமான பொறாமையும் கிடையாது. ஆனால் நீ காட்டுக்கு போக வேண்டாம், நீ பசுமாடு போய்க்கணும். ஏன்னால் அங்கே போனால் என்ன ஆகுமோ தெரியாது,
அந்த இடத்துக்கு நீ போகிறாய், அங்கே இருக்கக்கூடிய ஆயுர்வேத பெண்களுடன் சேர்ந்து இருப்பதற்காக நீ போகிறாய், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கம்சனுடைய அசுரர்கள் வந்தால்னா என்ன ஆகுமோ என்பதாக நாங்கள் கவலைப்படுகிறோம். அதனாலே கண்ணா நீ யாரையோ அவர்களை இங்கே அழைத்து வந்து விடு, அவர்களோட எங்கள் கண் முன்னே நீ விளையாடு கொண்டிரு, எங்கள் கண் முன்னே இங்கேயும் அங்கேயும் குறுக்கிறதுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டிரு, அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஆனால் நீ பசுமாடு மேய்க்க போனால் அங்கே கம்சன் அனுப்பிய அசுரர்கள் வந்தால் என்ன ஆகுமோ, என்ன அபத்தங்கள் ஆகுமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகையாலே எங்களுக்கு தேவை நீ சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான். அதனாலே அவர்களையும் நீங்க அழைத்து வந்து விடு என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னா அதுதான் சொன்னேன். இது வெறும் பிரேமம் இல்லை, இது பிரேம பக்தி. பக்தியில தான் இந்த மாதிரி தோணும். எம்பெருமானுடைய பிரீத்தியே பரம உத்தேசியம். அது எப்படி நடந்தாலும் சரி எங்களுக்கு சந்தோஷம்தான், நான் தான் செய்யணுங்கிறது கிடையாது, எனக்கு பேரும் புகழும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் அப்படின்னு தோணும். அந்த விஷயத்தை நமக்கு ஆச்சரியமாக எடுத்து சொல்லுகிற பாட்டு இதுல 9வது பாட்டு. இப்போ உகக்கும் நல்லவரோடும் ஒளி தந்து உந்தன் திருவுள்ள மிடர்கடும் தோறும் நாங்கள் வியக்கையின் புருதும் என் பெண்மையாற்றோம் எம்பெருமான் பசுமைக்கப் போகேல் மிகப்பல அசுரர்கள் வேண்டுருவம் கொண்டு நின்றுழி தருவர் கஞ்சனேவ அகப்படில் அவருடும் நின்னோடா அங்கே அபத்தங்கள் விளையும் என் சொல் கொள்ளந்தோம். அண்ணா உகக்கும் நல்லவரோடும் ஒளி தந்து உனக்கு மிகவும் திருவுள்ளம் உகக்கும்படியாக உனக்கு பிடிக்கும்படியாக சில நல்லவர்கள் நல்ல பெண்கள் இருக்கிறார்கள். நீ அவர்களை பார்க்க போவதற்காக தான் மாடு மேய்க்கிறேன் என்கிற சாக்கில அங்கே போகிறாள் எங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே போனால் என்ன ஆகுமோ நாங்கள் பயப்படுகிறோம். அதனால உனக்கு திருவுள்ளம் உகக்கும்படியாக அங்கே இருக்கக்கூடிய பெண்களோடு நீ இங்கே வந்து விடு, இங்கே வந்து எங்கள் கண் முன்னே நீ ஒளி தந்து சஞ்சரித்து கொண்டு இங்கே அங்கேயும் போய்கொண்டிரு, அப்படியே இருந்தா உன்னுடைய திருவுள்ளம் இடர் கெடும் தோறும் உன்னுடைய திருவுள்ளத்துல இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம் போகும், அவர்களோட சேர்ந்து இருந்து துக்கம் எல்லாம் தீர்த்து நீயும் பிரீத்தியோடு கூட சந்தோஷமாக இருக்கலாம். நாங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, அப்படி நீ சந்தோஷமா இருந்தா அதை பார்த்து பார்த்து நாங்களும் சந்தோஷமா இருப்போம், நாங்கள் வியக்க இன்புறுதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா எங்களுக்கு தேவை உன்னுடைய பிரீத்தி தான், நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதான் எங்களுக்கு. ஆனால் நீ ஒவ்வொரு தடவையும் உன் முகத்திலே அந்த சந்தோஷத்தை பார்க்க 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 நாங்களும் முன்னாடி இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் இன்னும் அதிக சந்தோஷத்தை நாங்கள் தருவோம். எம் பெண்மையா ஆற்றோம், அது தவிர எங்களுடைய பெண்மைத்தனத்தை கொண்டு வர மாட்டோம். ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்கணும்னு கேட்டா, தன்னுடைய நாயகனை வேறு யாருக்கும் விட்டு தராமல் ஸ்திரி சுபாவத்தோடு இருக்கணும் இல்லையோ, நாங்க அப்படி இருக்க மாட்டோம், நாங்க அதெல்லாம் சகித்துக் கொள்வோம், எப்படியான போயிட்டு எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நீ நல்லா இருக்கணுங்கிறத எங்களுக்கு முக்கியம், நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறத எங்களுக்கு முக்கியம். ஆகையாலே எம்பெருமான் பசுமைக்க போகையில் நீ பசுமைக்க போக வேண்டாம், போனால் அங்கே நல்ல பலமுள்ள அசுரர்கள் வருவார்கள், அவர்கள் எந்த உருவத்திலே வரார்கள் சொல்ல முடியாது, வேண்டுருவம் வேண்டிய உருவத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள், உன் கண் முன்னாடி வந்து நிற்பார்கள், இங்கே அங்கேயும் போய்கொண்டிருப்பார்கள், கம்சன் அவர்களை ஏவி விடுவான் அதனால் அவர்கள் வருவார்கள், அவர்கள் உன் முன்னே வந்தால் அவரோடும் நின்னோடும் அப்போ அவரோடும் நின்னோடு என்ன அபத்தம் ஆப்போறதோ என்ன யுத்தம் ஆப்போறதோ யார் மண்டை உருள போறதோ என்ன ஆக போறதோ அதை நினைத்து நாங்கள் கவலைப்படுகிறோம். ஆகையால் கண்ணா என் சொல் கேளந்தோ, என்னுடைய சொல்லை நீ கேட்க வேணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன் அது கேளு, பசுமைக்க போகேல் பசுமைக்க போக வேண்டாம் என்பதாக நாயிக்கையானவர் சொல்லக்கூடிய பாசுரம் இது. இதுல உகக்கும் நல்லவரோடும் மொழி தந்து உன் திருவுள்ளம் இடர் கெடுந்தொரும் நாங்கள் வியக்க இன்புறுதும், நீ உகக்கும் நல்லவர், உனக்கு மனசுக்கு பிடித்த நல்லவர்கள் அப்படின்னு அர்த்தம், நல்லவர்களா நல்ல குணமுடைய பெண்கள் அப்படின்னு அர்த்தம், ரமணீய குணசாலிகளான கோபிகளோட கூடல் ஆனாலும் உகக்கும் நல்லவரோடும் ஒளி தந்து, நீ அவரோட சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்லை, அப்படியே எங்க முன்னாடி இதர கோபிகளோடு கூட சஞ்சரித்த அருளுகையும் எங்களுக்கு புருஷார்த்தம்
அதாவது நீ காட்டுல போக வேண்டாம்ங்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். நான் காட்டுல போகலைன்னா அவர்களே எல்லாம் இங்க ஐத்துன்னு வருவேன் அப்படின்னா தாராளமா ஐத்துஞ்சுக்கோ, எங்களுக்கு அதுவும் சந்தோஷம்தான். ஆனா ஏதோ சாக்கு சொல்லி காட்டுக்கு போனால் அந்த பிரிவு தான் எங்களால தாங்க முடியாது. அப்போ உமக்கு உனக்கு அபிமதைகளாய் விலக்ஷணைகளாய் உள்ளவர்களோடு திரிந்து உன்னுடைய திருவுள்ளத்தில் இடர் கெடுமளவில் அப்படி அவர்களோடு எங்க முன்னாடி வந்து கண் முன்னாடியே சஞ்சரிக்க வேணும். அப்போ மனசுல சந்தோஷம் இருக்கும், உன் முகத்திலே அந்த சந்தோஷம் தெரியும், அதை நாங்கள் பார்ப்போம், அது எங்களுக்கு போரும். போரும் மட்டும் இல்லை, அதை பார்த்தா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எந்த அளவு சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிறதா, உன் திருவுள்ளம் இடர் கொடுந்தரும் நாங்கள் வியக்க இன்புறுதும், ரொம்ப அதிகமா நாங்க சந்தோஷப்படுவோம். நீ வந்து எங்களோட கூட சம்சேஷித்தால் என்ன சந்தோஷமோ அதை விட அதிக சந்தோஷப்படுவோம். ஏன்னு கேட்டா காட்டுக்கு போலையோ இல்லையோ, பசுமாடு மேய்க்க போலையோ இல்லையோ, அதுவே பெரிய சந்தோஷம். அதனாலே நாங்கள் வியக்க இன்புறுதுங்கிறதுக்கு பின்னால் அர்த்தம் சாதிக்கிற எங்களோடு சம்சேஷித்ததில் காட்டில் மிகவும் இனிவராவுதோம். வேற என்ன எங்களோட நீ சேர்ந்தா என்ன சந்தோஷம், சேர்ந்தே இருந்த பிரியாமல் இருந்தா எந்த சந்தோஷமோ அதை காட்டிலும் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்கள். எம் பெண்மை ஆற்றும், எங்களுடைய பெண்மை எல்லாம் நாங்க நினைச்சு பார்த்தா அதெல்லாம் பொறுத்துப்போம். பொதுவா பெண்களுக்கு இருக்கக்கூடிய சுபாவம் உண்டு இல்லையோ, சபத்திரிகளோடு நாயகன் சம்சேஷிக்க பெறாத எங்களுடைய ஸ்திரீ சுபாவத்தை சகிப்போம். நீ உகந்த ஜனங்களை ஒழிய கேவலம் உன்னை தரித்து உகக்கும் அவர்களுக்கெல்லாம் கான் நாங்கள் கேவலை உன்னை தரித்து உகப்பா மூக்கரிச்சு என்றோ என்று கருத்து. கண்ணா உனக்கு அவர்களை பிடிச்சிருந்து நிச்சுக்கோ, அப்ப நீ அவர்களோடு விடிய சந்தோஷமா இருந்தன்று எங்கள் கண் முன்னாடி சஞ்சரித்துக் கொண்டிருக்கும். ஆனால் உனக்கு பிடிக்காத இருந்தா தான் கஷ்டம். அதாவது உனக்கு பிடித்தவர்கள் யாரோ அவர்களும் எங்களுக்கு வேண்டியவர்கள் தான், எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர்கள். இதான் பெண்மையில இல்லாத ஒரு சுபாவம் பக்தியில இருக்கு. அப்படி இல்லாத வெறும் பெண்மை அப்படின்னு இருந்தா என்ன ஆகும் கேட்டானா, சூர்பனகா மாதிரி ஆகும். சூர்பனகா ஆனவர் பெருமாள் ராமன் மேல ஆசைப்பட்டா, எல்லாருக்கும் தெரியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. சில பேர் கேட்கறா என்ன தப்பு, கிருஷ்ண அவதாரத்துல எல்லாரும் ஆசைப்படலையா, கூப்பைகள்லாம் ஆசைப்பட்டா, அஷ்டமகிஷிகள் ஆசைப்பட்டா, 16,000 திவ்ய மகிழ்ச்சிகள் ஆசைப்பட்டா, கண்ணன் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டான். அந்த மாதிரி சூர்பனக்கா ஆசை, சீத்தை ஆசைப்பட்டாலோ இல்லையோ, சூர்பனக்கா ஆசைப்பட்டான், இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமே, கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் பண்ணிக்கலையா, இதெல்லாம் பெருமாளுக்கு கூடாதுதா அப்படின்னு கேட்டா, அந்த சூர்பனக்கா என்ன பண்ணா, அந்த சீதா பிராட்டி இருக்காரு இல்லையா, அவரை எதிரியாக நினைச்சார். இந்த சீதா பிராட்டியை நான் ஒழித்து விடுகிறேன், உன்னே கல்யாணம் செஞ்சுக்கிறேங்கிறான், இவரை சாட்டுறேன் நான், உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறான். இது ரொம்பவும் ஆபத்தானது. பகவான் தான் அவன் அப்படின்னு சொல்லி பிரேம பக்தி பண்றதாக இருந்தால் அப்ப எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும். பகவானுக்கு யார் யார் பிடிக்கும், அவ எல்லாரும் எனக்கு வேண்டியவர்கள், அவர்கள்லாம் எனக்கு பிடித்தவர்கள். அப்படித்தானே 16,000 பேரும் இருந்தார்கள், அப்படித்தானே கோபஸ்திரீகள் எல்லாருமே இருந்தார்கள். ஒருத்தி குறுத்தி போட்டி போட்டுனு சண்டை போட்டுன்னு உன்னை நான் சாப்பிட்டுறேன் ஓய்ச்சுறேன்னு இல்லையே. ஏன்னு கேட்டா முதலே சொன்ன மாதிரி இது வெறும் பிரேமம் அல்ல, இது பிரேம பக்தி. அதனால் நாங்கள் சூர்பனக்கை போல அல்ல, நாங்கள் ஆயர்குல பெண்கள், எங்களுக்கு உன்னுடைய உகப்பு தான் எங்களுக்கு முக்கியம். சூர்பனக்கைக்கு என்ன கேட்டா, ராமனுடைய உகப்பு முக்கியம் இல்ல, தன்னுடைய உகப்பு, அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளுக்கு ஆசை வந்துருத்து, அதனால தன் சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு வரும்போது அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் அங்க வரும். ஆகினாலே எம் பெண்மையா அற்றோம், எங்கள் பெண்மையை நாங்கள் சகித்துக் கொள்வோம்னு அர்த்தம் சொல்றார். பிள்ளாம் சொல்லும் போது வேறு சிலரோட சம்சேஷிக்க பொறுக்க மாட்டாத பெண்மையை வேண்டும் வேண்டும், இன்னொருத்தரோட நீ கலந்தே ஆனால் அதை பொறுக்க முடியல எங்களால அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்மை இருக்கொள்ளியோ, அது எங்களுக்கு கிடையாது, அதை நாங்க விட்டுட்டோம். எம்பெருமான் பசுமைக்க போகேன், ஆகையினாலே இனி பசுமைக்க போக வேண்டாம். மிக பல அசுரர்கள் வேண்டுருவம் கொண்டு நின்று உழி தெரிவார் கஞ்சனேவ, நல்ல நிறைய அசுரர்கள், நல்ல பலமுள்ள அசுரர்கள்லாம், அநேக பல அசுரன்னா அநேக அசுரர்கள். அதே கம்சன் ஏவி விடுறான், கம்சன் ஏவன் அவன் இங்க வந்துதான், வேற வழி கிடையாது, இங்க வராம அங்க போனா கம்சன் ஒழிச்சுடுவான், இங்க இருந்தா கண்ணன் ஒழிச்சுடுவான், ஏதாவது வழி பண்ணிதான் ஆகணும் அப்படியாக இருக்கா.
அவர்கள் இங்க வந்துட்டிருப்பா. கம்ச கம்ச பிரேரிதராகையால் எங்கே தப்பி போனாலும் அவன் தண்டிக்கும் என்னும் பயத்தாலே பிராணனுக்கு துணிந்து உண்மையில் விழுவார். மாரிச்சன் கதை மாதிரி ஆயிடுது. மாரிச்சனுக்கு ராவணன் சொல்றதை கேட்டாக வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு. ராவணன் சொன்ன நீ மானா மான் வேஷம் போட்டுன்னு போன உபாயம் சொன்னான். மாரிச்சனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, மான் வேஷம் போட்டுன்னு அங்க ராமன் சந்நிதியில போனா கட்டாயம் அஸ்திர பிரயோகம் பண்ணி கொண்டுடுவார். ஏன்னா ஏற்கனவே ஒரு தினம் அடி வாங்கியிருக்கான், ரெண்டு தினம் அடி வாங்கியிருக்கான். சரி போக மாட்டேன் இங்க சொன்ன இங்க ராவணன் கத்தியால் வெட்டிடுவான். அப்ப என்ன பண்றது, போக மாட்டேன்னு சொன்னா ராவணன் கத்தியால் விட்டுவான். ஏன்னா இவர் மூர்க்கன், போனால் ராமன் கத்தியால் விட்டுவார். அப்ப என்ன, ராமன் அஸ்திரத்தாலே கொள்ளுவார். அந்த மாதிரியாக இப்ப மாரீசனுக்கு இருக்கக்கூடிய நிலை இருக்கொல்லியும் அந்த மாதிரி இங்க அசுரர்கள் கம்ச பிரேரித்தரான அசுரர்கள் கம்சன் அனுப்பிச்ச அசுரர்களுக்கெல்லாம் இங்க கண்ணன் கிட்ட வந்தா என்ன ஆகுமோன்னு தெரியும். ஏன்னா ஏற்கனவே போனவால நிறைய பேர் போனவா தான் திரும்பி வரல. அதனால கண்ணன் கிட்ட போகாம கம்சன் கிட்டே திரும்பி போனானா அவன் தொலைச்சிருவான். அப்ப அவன் தொலைக்கிறத காட்டிலும் கண்ணன் கையால சாகலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி தான் வந்திருக்காவா. அதுக்காக வேண்டுருவம் கொண்டும் என்ன உருவம் எடுக்க முடியாமோ அதெல்லாம் பல அசுரர்கள் பல ரூபத்தை எடுத்து, குதிரை மாதிரி ஒருத்தன், கொக்கு மாதிரி ஒருத்தன், பக்காசுரன் மாதிரி ஒத்தொத்தம் ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வரா. அதனால வேண்டுருவம் கொண்டும் நின்று உழி தருவார். அவக இப்படியே செஞ்சிருப்பா காட்டுல நின்று அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பா. உன்ன ஒரு இடத்துல நின்று கண்ணன் என்ன பண்றாங்கிறத முதல்ல க்ளோஸா வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் உழி தருவார், அங்கேயே சஞ்சரிப்பார்கள் அப்படின்னு. அப்ப என்ன, கஞ்சனே எவ கம்சன் ஏவ அவர்களை இப்படி செய்வார்கள். அகப்படில் அவர்களுடைய பார்வையில நீ பட்டேயானால் அவரோடும் நின்னோட ஆங்கே அபத்தங்கள் விளையும். அவரோட உன்னோட பெரிய அபத்தம்னா ஆப்போறது, பெரிய ஒரு பிரச்சனை, பெரிய யுத்தம் தான் வரப்போறது. அபத்தம்னா அனர்த்தம், யுத்தம் அப்படின்னு அர்த்தம் சொல்லு. அப்ப நீ அவர்கள் கண்ணிலே அகப்பட்டால் அகப்படில் அவரோடும் நின்னோடு ஆங்கே அபத்தங்கள் விளையும். பின் அவர்கள் உன்னை கொள்ளணும் பார்ப்பார்கள், நீ அவரை அவர்களை கொள்ளணும். என் சொல் கொள் அந்தோ ஆகையினாலே நாங்கள் அதுக்கு பயப்படுகிறோம். ஆனா இப்படி சொன்னாலும் கண்ணன் வந்து பேசாம இருக்கான். அப்ப கண்ணா என் சொல் கொள், நான் சொல்றேன் கேளுப்பா. அந்தோ ஐயோ சொல்றா, ஏன்னா உன்னுடைய சுகுமாரியத்தை தெரிந்து கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் சுகுமாரியத்தை அறியாவிட்டால் உன்னுடைய சுகுமாரியத்தையும் அறியாத ஒழிய வேணுமோ கண்ணா? உனக்கு அந்த சண்டையெல்லாம் தாங்காது. நீ சின்ன பையன் மட்டும் இல்லை, ரொம்ப மிருதுவானவன், நீ போய் அவளோட சண்டையெல்லாம் போடக்கூடாது. அதனால நாங்கள் வந்து உன் சௌகுமாரியத்தை நாங்க ரட்சிக்கிறோங்கிறதுக்காக இப்படி சொல்றோம். நீ பதிலுக்கு எங்கள் சௌகுமாரியத்தை நீ ரட்சிக்கணும் இல்லையா, அது ஏன் ரட்சிக்கலன்னு உள்ளர்த்தம் உங்களுக்கு. அதையினாலே என் சொல் கொள் அந்தோ, நான் சொல்றத கொள், நான் சொல்றதை ஏற்றுக்கொள், நான் உன்னை சொல்றேன் அதை கேளு அப்படின்னு அர்த்தம். அப்போ அனுகூலர் சொல்லும் வார்த்தையை கேளாதபடி உகப்பு உகப்பார்க்கு உண்டாவதே. நாங்கள் சொல்ல நீ கேட்க வேண்டாமா, உனக்கு அனுகூலர் ஆயிற்றே அப்படின்னா. உகக்கும் நல்லவரோடு முடிதந்து உன் திருவுள்ளம் இடர் கெடுந்தொரும் தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும் எம் பெண்மையாற்றோம் எம்பெருமான் பசுமைக்கப் போகேல் மிக பல வசுரர்கள் வேண்டுருவம் கொண்டு நின்றுடி தருவர் கஞ்சன்னேவ அகப்படில் அவருடன் நின்னோடா அங்கே அபத்தங்கள் விளையும் என் சொல் கொள்ளந்தோ. சரி, அபத்தங்கள்லாம் வரும், அங்கே யுத்தங்கள்லாம் வரும், ஆகையினாலே நாங்கள் சொல்வதை நீ கேட்க வேணும் அப்படின்னு சொல்றார். அபத்தங்கள் விளையும் என் சொல் கொள்ளந்தோ அசுரர்கள் வன் கையர் கஞ்சனேவ தவத்தவர் மருகனின்றி தருவர் தனிமையும் பெருதுணக்கு ராமனையும் உவர்த்தலை உடன் திரிகிலையுமென்றென்று ஊடுற என்னுடைய ஆவிவேமால் திவத்திலும் பசு நிறை மேய்ப்பு உவத்தி செங்கனிவாய் எங்கள் ஆயர் தேவே. கம்சன் நிறைய அசுரர்களை எல்லாம் அனுப்பினானா, உனக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நாங்கள் பயப்படுறோம். அபத்தங்கள் விளையும் என் சொல் கொள்ளந்தோ, நிறைய அபத்தம் வருமே, அனர்த்தங்கள்லாம் வருமே, நாங்க சொல்றது கேளுதான்னு சொல்றோம். அசுரர்கள் வன் கையர் கஞ்சனேவ, அசுரர்கள் இருக்க நல்ல பாகு பராக்கிரமெல்லாம் உள்ளவர்கள் கம்சன் ஏவி விடுறான். தவத்தவர் மருக நின்றுடி தருவர், அப்போ ரிஷிகள்லாம் இருக்கா, அவெல்லாம் கூட மருக, அவெல்லாம் கூட பரிதவிக்கிறான். ஐயோ என்ன ஆப்போறதோ, கண்ணனுக்கு என்ன ஆகுமோன்னு.
அவளுக்கு தெரியும், ஆனா கூட தவிக்கிறது மனசு. கஞ்சனே ஏவ தனிமையும் பெருதுனக்கு ராமனையும் உவர்த்தலை. அது எல்லாத்துக்கும் மேல அந்த ராட்சசர் இப்படி வராங்கிறது மட்டும் இல்லாம உனக்கு தனிமையும் பெருது, உனக்கு தனியா இருக்கிறதும் பெரிய விஷயம், உனக்கு அதுவும் உனக்கு தேவை. நீ தனியா அவர்கள்கிட்ட மாட்டிட போறே பயம் இவாளுக்கு. அப்ப அதுக்கு சொல்றார், தனிமையும் பெருது உனக்கு, உனக்கு தனிமை கூட ரொம்ப பெருசுப்பா, தனியா ஏகாந்தமா இருக்கிறது அப்படிங்கிறது கொல்லியோ அது ஏதோ பெரிய விஷயமா நினைக்கிறவன் நீ. ஆனா நாங்க ஏன் பயப்படுறோம் அப்படின்னு கேட்டான்னா, நீ தனியா எப்ப இருப்பேன்னு தான் அசுரர்கள்லாம் காத்துட்டு இருக்கான், தனிமையா இருக்கும்போது உன்னை கொண்டுடணும்னு. அதனால அசுரர்கள் சித்ரான் வேஷிகளா இருக்க செய்து அதன் மேலே உனக்கு தனிமை உண்டாவது, அசுரர்களே எங்க இடம் கிடைக்கும், எப்படி கொள்ளலாம் பார்த்துட்டு இருக்கா. நீ வேற அவளுக்கு இடம் கொடுக்குற மாதிரி யாரும் இல்லாத தனியா போய் நிக்கிற, தனிமையும் பெறுது உனக்கு, உனக்கு எல்லாத்துக்காட்டிலும் தனிமை தான் முக்கியமாயிருக்கு. ராமனையும் உவர்த்தலை உடன் திரிகிலையும், ராமன்னா பலராமன், சரி பலராமனையும் கூட்டின்னு போனா பரவாயில்ல, அவனோட கூட்டு சந்தோஷமா பேசிட்டு இருந்தானா, அவன் நல்ல பல ராமனானபடினால அவன் அசுரர்களை கவனித்துக் கொள்வான் அப்படின்னு. அப்போ மூத்தபிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பலராமன் இருக்கானே, அவனோட கூட நீ திரியறியான் பார்த்தோம். உவர்த்தலை அவனையும் அவனும் உனக்கு ஒத்து போலேன்னு அர்த்தம், நீ திருவுள்ள முகக்கவில்லை, உடன் தெரியலையும் இல்ல உன் கூட தெரியறானா பார்த்தா அதுவும் இல்லை, அவன் ஏதோ தனியா இருக்கான். என்றென்று ஊடுற என் ஆவி ஊடுற என்னுடைய ஆவி வேமாள். அதாவது பலராமனையும் உனக்கு ஒத்து போல, ஒத்து போலன்னா என்ன அர்த்தம்னா, ஐயோ ஏன் ஒத்து போல பலராமனோட கூட அப்படின்னு கேட்டானா, கண்ணன் தான் செய்யற தீம்புக்கெல்லாம் பலராமனுக்கு தெரிஞ்சிட போறதே பயம், அதனால பலராமனை உவர்த்தலைனா உகக்கவில்லை அப்படின்னு இருக்கும். ஸ்ரீ பலராமன் சன்னதியிலே ஸ்வைர விகார துர்லலிதங்களை செய்ய உண்ணாது என்னும் அபிசந்தியாலே அவனோடு சகிருதேனா இருக்கிறா இல்லை. பலராமன் கூட இருந்தான்னா இஷ்டம் போல விளையாட முடியாது, இஷ்டம் போல பேச முடியாது, அண்ணாவுக்கு பயந்து இருக்கணும். அதனால பலராமனை உவர்த்தலை, பலராமனை பிடிக்கல. சரி இப்படி கேட்டா பரவாயில்ல, அவன் கூட வந்து இருக்கட்டமே, பலராமன் கூட இருந்தாலே போறான் சொல்லு, யாரும் கிட்ட வரமாட்டான் அப்படின்னு கேட்டா, உடன் திரிகிலையும் கூடவும் தெரியறது அப்படிங்கிறதும் கிடையாது. மனசிலே அபிருச்சி இல்லாத ஒழிந்தாலும் சித்ரான் வேஷிகளான சத்ருக்களை சத்ருக்கள் தூரத்திலே உங்களை கண்டால் இவர்கள் இருவராக திரிகிறார் என்று அஞ்சும்படி. மனசுல பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அதாவது இங்க பலராமனை பத்தி ரெண்டு விஷயம் சொல்லிருக்கார், ஒன்னு ராமனையும் உவர்த்தலை, ரெண்டு உடன் திரிகளை. ஒன்னு பலராமனோட உனக்கு ஒத்து போகவில்லை, பலராமனோட இருந்தா நீ விளையாட முடியாதுங்கிறதுக்காக அவனை விட்டு நிறுவ விரும்புகிறாய். ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டான்னா, அவனை பிடிக்காட்டா கூட அவன் கூட வரலாம முடியும், ஏன்னா ஒரு பாதுகாப்பு தானே, ஒன்னுக்கு ரெண்டு பேர் பாதுகாப்பு வேணும். மனசிலே அபிருச்சி இல்லாதொழிந்தாலும் சித்ரான் வேஷிகளான சத்ருக்கள் தூரத்திலே உங்களை கண்டால் இவர்கள் இருவராக திரிகிறார் என்று அஞ்சும்படி. பலராமனை பிடிக்கலைனாலும் பலராமனை கூட இருந்தா ரெண்டு பேரை பார்த்தா தூரத்துல இருந்து பாக்கிறவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், இப்ப ஒருத்தரையே சமாளிக்க முடியல ரெண்டு பேர் இருக்காள் அப்படின்னு தோணும். ஆகையாலே பலராமனோட கூட திரிகா திரிகிறாயா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. என்றென்று ஊடுற என்னுடைய ஆவி வேமால், இப்படியாக என்னுடைய ஆத்மாவானது ஊடுற அப்படின்னா ஊடுற, அதாவது உள்ளுக்குள்ளெல்லாம் சம்பந்திக்கும்படியாக என்னுடைய ஆத்மாவானது வெந்து போகும் அப்படின்னு. ஊடுற என்னுடைய ஆவி வேயமா திவத்திலும் பசு நிறை மேய்ப்பு உவத்தி. கண்ணன் சொன்னான், எதுக்கு இவ்வளவுலாம் சொல்றோங்கோ, நிறைய கற்பனை இல்லாம நீ, நான் பசுமாடு மேய்க்க போனேன்னா என்ன அப்படின்னு கேட்டா, நீ போவேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா திவத்திலும்னா திவத்தின்னு அர்த்தம், சீவகண்ட லோகத்தை காட்டிலும் பசு நிறை மேய்க்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும், சீவகண்ட லோகத்தை விட்டுட்டு இங்க வந்து பசுமாடு மேய்ச்சிட்டு இருக்கான் அவன், அதனால எங்களுக்கு தெரியும் உனக்கு அதை விட இதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். செங்கனி வாய் எங்கள் ஆயர் தேவே, செங்கனி வாய் உள்ளவன் ஆயர் தேவை, அதாவது கண்ணன் முருவல் செய்தானாம், ஏன் இப்படி பயப்படுறவங்க நான் இங்கதானே இருக்கேன்னு, அவன் முருவலுக்காக செங்கனி வாய் ஆயர் தேவை, ஆயர் குலத்திலே தெய்வமே நீ வந்து உக திவத்திலும் திருநாட்டை விட பசுமாடு மேய்ப்பதிலே மிகவும் ஆசை கொண்டிருக்கிறாயே
அதனால நான் போனா இல்லையா, இங்கதான் இருக்கேன் அப்படின்னா கட்டாயம் போகத்தான போறேன். சீவி ஒன்றதை விட்டுட்டு பசுமாடு மேய்க்க போனவன் எங்களை விட்டு போறதா பெரிய விஷயம்னு அர்த்தம். அவத்தங்கள் விளைவன் சொல் கொள்ளந்தோம், அசுரர்கள் வன் கையர் கஞ்சனேவ, தவத்தவர் மருகன் என்று தருவர் தனிமையும் பெருதுனக்கு ராமனையும் உவர்த்தலை உடன் திரிகிலையுமென்றென்று ஊடுற என்னுடைய ஆவிவேமால் சிவத்திலும் பசு நிறை மே பூவத்தே செங்கனிவாய் எங்கள் ஆயர் தேவே, செங்கனிவாய் எங்கள் ஆயர் தேவு அத்திருவடி திருவடி மேல் பொருணல் சங்கனி துறை வன்வன் தென் குருகூர் வன் சடகோபன் சொல்லாயிரத்துள் மங்கையர் ஆய்ச்சியராய்ந்த மாலை அவனோடும் பிரிவதற்கிறங்கி தையல் அங்கவன் பசுநிறே மே பொழிப்பான் உரைத்தன இவையும் பத்தவற்றின் சார்வே. பரஸ்ருத்தியான பாசுரம் ஆழ்வார் தாமாக அருள் செய்கிற பாசுரம். இதுவரை நாயிகா பாவத்தில் அருள் செய்தார். கண்ணா மாடு மேய்க்க போகே, பசுமாடு மேய்க்க போகே, போக வேண்டாம்ங்கிறதெல்லாம் சொல்ல, செங்கனிவாய் எங்கள் ஆயர் தேவு அத்திருவடி, செங்கனிவாய் உடையவன் ஆயர் குல தெய்வமாக இருக்கக்கூடியவன் எமக்கு சுவாமியாக திருவடியாக இருக்கக்கூடியவன் அவனுடைய திருவடி மேல் நம்மாழ்வார் அருள் செய்கிறார். பொருணல் சங்கனி துறைவன் வன் தென்குருகூர் வன் சடகோபன், தாமிரபரணி நதிக்கரையில இருக்கிறவர். அப்போ அவர் சமுத்திர தீரத்தில சங்கனி துறைவன் வன் தென்குருகூர் வன் சடகோபன் சொல்லாயிரத்துள் அப்படி இருக்கக்கூடிய நம்மாழ்வார் எம்பெருமானை பற்றி அருளி செய்த இந்த ஆயிரம் பாசுரம், ஆயிர தேவ பற்றி அருளி செய்த ஆயிரம் பாசுரத்திலே மங்கையர் ஆட்சியர் ஆய்ந்த மாலை அவனோடும் பிரிவதற்கே இறங்கி, அதுக்கூட பெண்கள் அதுவும் ஆயர்குல பெண்கள் அவர்கள் ஒழுங்காக பதங்களை எல்லாம் கூட கோத்து 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 ஒரு மாலையாக ஆக்கி சொல்லியிருக்கா. இத அவனோடும் பிரிவதற்கே இறங்கி அவனை விட்டு பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிருக்கா அப்படின்னு. அப்போ தையல் அங்கவன் பசுநிறை மேய்ப்பொழிப்பான் உரைத்தன, அங்கு போய் அவன் இந்த பசுவாடை மேய்ப்பதை ஒழிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணானவள், எல்லாருமா சொல்றது இல்லை, இதுல யாரோ ஒருத்தி அவள் சொல்றா. இவையும் பத்து அவற்றின் சார்வே, இந்த பத்தும் அந்த அதே பலன் அவற்றின் சார்வே அப்படின்னா அன்னைக்கு கோபிகளுக்கு என்னவோ சார்வுனா பலன் அர்த்தம், அவர்களுக்கு என்ன பலனோ அந்த பலனே இங்கேயும் உண்டு அப்படின்னு அர்த்தம். பசுநிறை மேய்ப்பு ஒழிப்பான், கண்ணன் பசுநிறை மேய்ப்பதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் காதலோடு பிரிவதற்கு இறங்கி சொன்ன இந்த பாசுரத்தை யார் சொல்லுவார்களோ அவர்களுக்கு அந்த பலனே கிடைக்கும், அவற்றின் பலனே. ஆயர்குல பெண்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னா கண்ணன் கூடவே இருந்தான் இல்லவா, அதே பலன் இவர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும். செங்கனிவாய் எங்கள் ஆயர் தேவு, கோப குலத்துக்கே தெய்வமாக இருக்கக்கூடியபடினாலே ஆயர் தேவன் கண்ணனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பெயர். மற்ற பெயர்னா யார் யாரும் என்ன பெயர் வைக்கட்டும், ஆயர்குல பெண்களுக்கு பிடிச்ச பெயர் ஆயர் தேவு, ஆயர்குல தெய்வம்னா. செங்கனிவாய் அப்படிங்கிறது தன்னுடைய அழகான திருப்பள்ளிய திருப்பவளவாயை உடையவன் அப்படின்னு. எங்கள் ஆயர் தேவு அப்படிங்கிறபடினால எங்களுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன், எங்களை அபகரித்துக் கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது எங்கள் மனசு அத்திருவடி திருவடி மேல், அப்படிப்பட்ட திருவடினா பெருவா சுவாமி பெருமாள், அவனுடைய திருவடி மேல அவனுடைய திருவடிகளை பற்றி. பொருணல் சங்கனி துறைவன் வன் தன் குருகூர் சடகோபன் வன் சடகோ வன் தன் குருகூர் வன் சடகோபன் சொல், தாமிரபரணியில சங்கனி துறைவன் சங்குகள்லாம் நிறைய கொட்டிருக்கக்கூடிய திரை, ஒரு துறை அந்த துறையிலே இருந்தார், அதனால சங்கனி துறைவன் அப்படின்னு அவருக்கு திருநாமம் ஆழ்வாருக்கு. ஏன்னா போஜன ஆச்சாதன தற்பரரான சௌரி சிந்திரா விமுக ஜனங்களோடு சம்வாசத்தை உண்டாக்கி அருந்ததுமாய் போருகிற கிரகபூபா அந்தத்தை மனசாலும் நினைக்க ஒண்ணாதபடி, அத்தனை இதுவும் மனசாலே நினைக்க முடியாதபடி தாமிரபரணி நதி தீரத்துல அந்த மாதிரி குகையில அழகா இருக்க அந்த ஆயிரத்துள் மங்கையர் ஆட்சியர் ஆய்ந்த மாலை அவருடன் பிரிவதற்கு இறங்கி, இங்கே பெண்கள் எல்லாம் இந்த மாலையை தொடுத்து வைத்திருக்கிறார்கள், அவனோடு பிரிவதற்கு இறந்தி இறங்கி போய் அவனோடு பிரிவு வந்தால் கஷ்டப்பட்டு, அதனால் ஒரு பெண்ணானவள் அங்கவன் பசுநிறை மேய்ப்பொழிப்பான் அவன் பசுமாடு மேய்ப்பதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக உரைத்தனும் அருளி செய்தது இந்த பத்து பாட்டு.
சங்கீபூதங்களாய் வந்த வல்லவி ஜனங்களுக்குள்ளே பிரபலவாய் இருப்பாள் ஒரு பெண் பிள்ளை. நிறைய பேர் இருக்கா, ஆனா கூட அதுலேயே நாயகியாக ஒருத்தி இருக்கலாம். அப்போ அவளை வைத்து சொல்லுகிறார்கள், அவனோடும் பிரிவதற்கே இறங்கி தையல் அங்கவன் பசுநிறை மேய் பொழிப்பான் உரைத்தன இவையும் பத்து அவற்றின் சார்வே. அந்த சிசுக்கு அப்படியே எழுதிட்ட பாசுரத்தையே, செங்கனிவா எங்கள் ஆயர் தேவு அத்திருவடி திருவடி மேல் பொருணல் சங்கனி துறைவனாய் இருந்த வன் தென்குருகூர் வன் சடகோபன் சொன்ன ஆயிரத்தொள் மங்கையராட்சியர் ஆய்ந்த மாலை அவனோடும் பிரிவாற்றாமையாலே தையல் பசுநிறை மேய்ப்பொழிப்பான் சொன்ன இப்பத்து அவன் திருவடிகளை சேர்விக்கும். அதாவது ஆயிரக்குள்ள பெண்களுக்கு என்ன பலன் கிடைச்சோ அந்த பலன் கிடைக்கும் இந்த பத்து பாட்டு சொல்றவள். அது என்ன பலன் அப்படிங்கிறது பாசுரத்துல ஸ்பஷ்டமா இல்லை. அவன் திருவடிகளை சேர்விக்கும், கண்ணன் திருவடிகளை சேர்த்து வைக்கும். ஆழ்வார் பத்தி சொல்லும்போது திருவடி மேல் பொருணல் சங்கனி துறைவன் அப்படின்னு, தாமிரபரணி நதி அதுல சங்கு இருக்கக்கூடிய துறையில தான் அழகான இடம் அர்த்தம். அது மட்டும் இல்லாம தாமிரபரணின்னு சொன்னாலே நம்மாழ்வார் ஞாபகம் வரும், நம்மாழ்வார் சொன்னாலே தாமிரபரணி ஞாபகம் வரும். ஏன்னா தாமிரபரணி நதி தீரத்தில் ஆழ்வார் அவதாரம் பண்ண போறார் அப்படிங்கறது முன்னாடி சொல்லி வச்சிருக்கா. கல உக்கல் பவிஷந்தி நாராயண பதா என்னஹா குஜிக்குதின் மகாபாகா தமிழேஸ்து பூரிசா தாமிரபரணி நதி யத்ரா. தமிழ தேசத்திலே அதாவது தமிழ்நாட்டிலே தாமிரபரணி நதி தீரத்திலும் மற்ற நதிக்கரையிலுமாக நிறைய இந்த பக்தர்கள் அவதாரம் பண்ணுவார்கள் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணுவார்கள், அதனால அதையும் சேர்த்து இங்க சொல்றாரு. சங்கனி துறைவன் வன் தென்குருகூர் வன் சடகோபன் சொல்லாயிரத்துள் மங்கையர் ஆய்ச்சியர் ஆய்ந்த மாலை. இது ரொம்ப ரொம்ப பெரியவாள்லாம் சொல்லலாம், அதுக்குள்ள பெண்கள் சின்ன குழந்தைகள்லாம் இந்த பாட்டை பாடி ஆய்ந்த ஒரு மாலையை தொடுக்கிற மாதிரி இந்த பத்து பாட்டை தொடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அவனோடும் பிரிவதற்கு இறங்கி தையல் அங்கவன் பசுநிதையும் மெய்ப்பொழிப்பான். அப்ப அவனோடும் பிரிவதற்கு இறங்கி நிற்கிறார்கள். அப்ப அந்த பசுமாடு மேய்ப்பதை ஒழிக்க வேண்டும் திருத்த வேண்டும் என்பதற்காக உரைத்தன. கண்ணா பசுமாடு மேய்க்க போக வேண்டாம்னு. இவையும் பத்து அவற்றின் சார்வே இந்த பத்து பாட்டும் அவர்களுக்கு என்ன பலன் கிடைச்சதோ அந்த பலன் தான், அதனால அவற்றின் சார்வேயாக இருக்கு என்பதாக இருக்கும். அம்போஜாட்சத்வகீத்யா எதுகுல ஜதையா சாத்மன சியாமலத்வாத் கோவிந்தத்வாத்ரியோத்யத்வசனபரதயா சக்கர ராஜாயுதத்வாத் ஸ்ரீநீலாஸ்மப்ரபத்வாத் அதிசுபகதையா கோப நிர்வாகத்வாத் அஸ்தான ஸ்னேஹ சங்காஸ்பதரச உதித ஸ்ரீபதிஹ்காரிஜேன. இதுல அஸ்தான ஸ்னேஹ சங்காஸ்பதரச, தேவையில்லாத இடத்துல ஸ்னேகம் ஆசை என்பது வந்துவிட்டதானால் அது கண்ணன் விஷயமாக அப்படிப்பட்ட ஆசையை உண்டாக்குபவன் அர்த்தம். அப்படிப்பட்ட கண்ணனை காரிஜேன நம்மாழ்வார் அருளி செய்தார். இந்த பாசத்தை முதலாக பார்த்தானா அம்போ ஜாட்சத்துவ கீர்த்தியா தாமரை கண், அப்படியே தாமரை கண்கள் கொண்டு ஈர்தியாலும் முதலே ஆரம்பிச்சேன். எது குலஜதையா எது வம்சத்திலே கிருஷ்ணனாக வந்து பிறக்கிறான். ஆத்மன சியாமலத்வாது உன் அஞ்சனமேனி ஆட்டம் காணேன் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி திருமேனி கருத்த திருமேன் உடையவன். கோவிந்தத்வாது பிரியோத்யத்வசன பரதையா சக்கர ராஜா யுதத்வாது கோவிந்தன் அப்படின்னு சொல்ற மாதிரி சக்கர ஆயுதங்கை ஆயுதங்கண்ணா அப்படின்னு சக்கர ராஜனை ஆயுதமாக உடையவர், ஆயுதங்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய அவரே ஆயுதமாக வைத்திருப்பவர். ஸ்ரீ நீலாஸ்மப்ரபத்வாது அதிசுபகதையா கோப நிர்வாகத்வாது அஸ்தான ஸ்னேக சங்கா பதரச உதித ஸ்ரீபதி காரிஜேன. தேவையில்லாத இடத்துல ஸ்னேகம் வரவேற்றுக் கொள்வார்கள் சிலர் அப்படின்னு சொன்ன. அப்படியாக எம்பெருமான் அஸ்தான ஸ்னேக சங்காஸ்பத ரச அப்படி அந்த அளவு ரசமானவன் அப்படிங்கிறத இந்த பத்து பாட்டிலே சொன்ன. இந்த பாட்டினுடைய மற்ற இந்த ஸ்லோகத்தினுடைய மற்ற பத தாற்பயங்களை ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. கோப நிர்வாக அது வேற பார்த்தாச்சு. அதனாலே அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனை அனுபவிக்கிறார் இங்கே. யாரு? காரிஜரான நம்மாழ்வார் வேலை மருத்துவர்களை திருவாயிலே அனுபவிக்கிறார். முதல் பாசனம்னா வரிசையா பார்த்தோம். அம்போஜாட்சத்வகீத்யா எதுகுலஜதையா சாத்மனசியாமலத்வாத் கோவிந்தத்வாத் பிரியவத்தத் தசன பரதயம் சக்கர ராஜாயுதத்வாத் ஸ்ரீநீலாஸ்மப்ரபத்வாத் மாபடி வண்ணாக இருக்கிறோம்.
நீல கல்லு போல அப்படி பிரபையோடு இருக்கான். அதி சுபகதையா கோப நிர்வாகத்துவது மிகவும் மங்களமான திவ்யமான சரீரத்தை உடையவன். கோப நிர்வாகத்துவது கோபகுலத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவன். இப்படி எல்லாம் சொல்லப்படினாலே அஸ்தான ஸ்நேன ஸ்நேக சங்கா ஸ்பதரச உதிதஹ ஸ்ரீபதி காரிஜேன இப்ரமான் பற்றி நம்மாழ்வார் இப்படி சொல்ற. அஸ்தானத்திலே ஸ்நேகம் வந்தால் சங்கை வந்துவிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். அதனால என்ன ஆனாலும் அஸ்தானத்துல ஒரு ஸ்நேகம், அஸ்தானத்திலே ஸ்நேகம் வந்தா வரும்படியாக எம்பெருமான் ரசமாக இருப்போம்னு அர்த்தம். அப்படி அஸ்தானத்திலையும் தேவையில்லாமல் ஸ்நேகம் வரும், பெருமாள் விஷயத்திலே வரும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கணும். வந்தால் தப்பு இல்லை, பெருமாள் விஷயத்திலே அதை வரவழைப்போம் எம்பெருமான் அப்படின்னு வச்சுக்கணும். அப்படி பெருமாளை ஆழ்வார் அருளி செய்கிறார். இங்கே பல சித்தியோட பார்த்தோம். இதுல பல சிறுதியில இவையும் பத்து அவற்றின் சார்வே அப்படின்னு இருக்கு. அவத்தினுடைய அவர்களுக்கு என்ன பலனோ அதே பலன். அவர்களுக்கு சம்சலேஷம் லபித்தா போலே இப்பத்தை அனுபவித்தார்க்கும் பகவத் சரண கமல சம்சலேஷம் லபிக்கும் அப்படின்னு சொன்னதாகச்சு. இங்கே இந்த பாசுரங்களை எல்லாம் ஒரு ஆயுர் குலப்பெண் சொன்னாலா நிறைய பேர் சேர்ந்து சொன்னாலா அப்படின்னு கேட்டா ஒரு ஆயுர் குலப்பெண் தான். அந்த ஆயுர் குலத்தில் இருக்க பெண்களுக்கெல்லாம் பிரதிநிதியாக சங்கீபூதங்களான வல்லவிய ஜனங்களுக்குள்ளே பிரபலையாயிருப்பால் ஒரு பெண் பிள்ளை இவர்களெல்லாம் நாயக பெண் பிள்ளைன்னு சொல்ல முடியாது. நாயகியாக இருக்கவள் ஒருத்தி அவள் சொன்னதாக, ஏன்னா இங்க பகோச்சரத்துல வராது, நான் அப்படின்னு இப்படி தன்னை பற்றி சொல்லதாகத்தான் வரும். அதனால அவர்களுக்கு எல்லாருக்கும் பிரதிநிதியாக ஒருத்தி சொல்லுகிறாள். முதல்ல பார்த்தோம்ல அவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள், அதனால ஒருத்தி சொல்லுகிறார் அப்படின்னு சந்தர்ப்பம். இதுல அஸ்தான ஸ்நேக சங்கா ஸ்பதரச உதிதா ஸ்ரீபதி காரிஜேன. அதனால இந்த ஸ்லோகத்துல இன்னைக்கு திவத்திலும் பசு நிறைய மேய்ப்பு ஒத்தி செங்கல் வன் செங்கலவாய் எங்கள் ஆயிர தேவை அந்த விஷயங்கள்லாம் நாம் சேர்த்துக்கலாம். அடுத்து திருவாய் மொழி சார்வேத வணரிக்கு தாமோதரன் தாள்கள் கார்மேக வண்ணன் கமல நயனத்தன் நீர்வாணம் மண் நெறிகாலாய் நின்று நேமியான் பேர்வானவர்கள் பிதற்றும் பெருமையனே பெருமையனே அப்படிங்கிறதை நம்ம அடுத்த நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.